Hi friends, this is Vincent. Our channel Google and Madan. Our channel, but in 10th to 12th important questions. Our channel, I am going to do regular and upload. Panite irukum kandipa nam channel romba ve ungalku useful ah irukum nam channel oda whatsapp group layum telegram channel layum kandipa join panunga idella thoda linkum description box la irukku kandipa eduthu use panunga okay friends adha vandu pathina nariya pethukku enna oru doubt appo solli pathina sir 12th max vandu enak enna na varave illa andha max mark vandu romba mukkiyama appdi solli nammalte enna pattinga kekringa seriya ஏன் இதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அதாவது நம்ம 12th முடித்தோடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஃப்யூச்சரில் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுறது சொல்கிறதில்ல சப்போஸ் உங்கள் டீச்சர்ஸ் யாராவது சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்கறல ஏன்னா அட்வைஸ்ன்னு சொல்லி யாராவது சொன்னாவே நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டாண்டா அறுவையை போட அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அட்வைஸ்லேருந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு போகிறது தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா இருக்குமே தவிர அவங்க சொல்லக்கூடியதில் கண்டிப்பாக அவங்களோட அதாவது இப்போ நம்மளே வந்து அட்வைஸ் சொல்கிறோன்னா வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டை பற்றி நீங்கள் பார்க்காம அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பேர்த்திட்டேருந்தும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களால் என்ன பண்ண முடியும் எடுத்துக்க முடியும் இதை வந்து நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் மார்க் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்டு இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்ன பண்ணுறோன்னா நானும் அதிகமாக கேட்குறேன் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்போ இன்ஜினியரிங் படித்தா டிஎன்பிசி எக்ஸாம் எழுத முடியாதுன்னு யார் சொன்னது அப்படி சொல்லி என்ன பண்ணும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும் அதாவது நான் வந்து இன்ஜினியரிங் படித்தாதான் பெஸ்ட்டு இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாதான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல வரல இன்ஜினியரிங் படித்தோம்னா நமக்கு வந்து ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்குது அதை பற்றி தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மார்க் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் நீங்கள் போகும்போது டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் கவுன்சிலிங் நம்ம அட்டன் பண்ணுறோம் சரியா கவுன்சிலிங் நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் மார்க் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 மார்க்கை அப்படியே கட் ஆஃப்க்கு எடுத்துக்கிறாங்க ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 100 மார்க் நீங்கள் எடுத்தாலும் அதை 50க்கு கன்வெர்ட் பண்ணி 50 மார்க்குக்கு தான் எடுத்துக்குவாங்களே தவிர மேக்ஸ் மார்க்கை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க அதனால் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மெயின் ரோல் பிளே என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் நீட் எக்ஸாம் எடுத்துட்டாலும் சரி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இருக்க பாதி கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஃபிசிக்ஸில் இருக்க பாதி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன தான் பண்ண போகிறீங்க கால்குலேஷன் தான் வரப்போகுது உங்களுக்கு அதனால் மேக்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே சுற்றினாலும் சரி எங்கே போனாலும் சரி நம்ம எங்கே வரணும் மேக்ஸை நோக்கி நம்ம என்ன பண்ணணும் எப்படியாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து தான் ஆகணும் அதனால தான் தயவுசு நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் ஸ்டாஃப் அதனால் என்னோடய சப்ஜெக்டை பற்றி நான் வந்து பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம் சரியா ரியல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் சரியா ஏன்னா மேக்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் நம்ம என்ன பண்ண முடியாது பாஸ் பண்ணவே முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th மேக்ஸ் வந்து மக்கப் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் போய் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஆப் வந்து காத்துட்ருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா M1, M2, M3, M4 சொல்லி பார்த்தீங்கன்னா 4 பேப்பர் வரும் 4 பேப்பர்லேயும் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுருவோம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12th மனப்பாடம் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்கு ஆட்கள் சரியா அதனால் மேக்ஸ் வந்து என்ன பண்ணாங்க வெறுக்காதீங்க மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதனால தான் நம்ம சேனலோட மோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா கணிதம் கடினம் அல்ல மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை மாதிரி உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது அதே மாதிரி மேக்ஸை மாதிரி ஒரு ஒரு கடினமான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி புரியலை அப்படின்னா இதை விட கஷ்டமான சப்ஜெக்ட் வந்து எதுவுமே இருக்காது சரியா அதனால் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இங்கே இருக்க ஃபேக்டே சரியா ஏன்னா நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிடணும் சொல்லி பார்த்தோன்னா மேக்ஸ்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்க ஆட்கள்லாம் இதை பேசிகிட்டே இருக்காங்க மேக்ஸ்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருமே நமக்கு என்ன பண்ணுறதில்ல சொல்லி கொடுக்கறதும் கிடையாது வர ஸ்டாஃபும் மேக்ஸ் ஸ்டாஃபும் ஃபுல்லாக எரிஞ்சு உழுகிற மாதிரி உங்களுக்கும் இருக்குது அவங்க எரிஞ்சு உழுகலை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவு தூரம் பிரிப்பேர் பண்ணி கத்துறமே ஒருத்தன் கூட நம்ம பேசுறதை கேட்க மாட்டானே ஒருத்தன் கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கறது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேக்ஸ் ஸ்டாஃப் ஃபுல்லா எல்லா ஸ்கூல்லையும் என்ன பண்ணுவான்னு ஒரே இப்படியே இருப்பாங்க அது வந்து பசங்களுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு உண்டாகும் சரியா அப்படிலாம் கிடையாது மேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி உங்க மனநிலையை மாத்துங்க கண்டிப்பா மேக்ஸ் வந்து உங்க ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய கவுன்சிலிங்க்கு மேக்ஸோட மார்க்
வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மேக்ஸ் மேலே தயவு செய்ய என்ன பண்ண இங்கே விருப்பம் கொண்டு வராதிங்க, அது நமக்கு தான் என்ன பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதிப்பை உண்டு பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.